श्री पराशक्ति विद्यालय CBSE क्लास 6th सब्जेक्ट फिजिक्स। गुड आफ्टरनून स्टूडेंट्स, दिस इज योर फिजिक्स क्लास। लेसन 11 इज गोइंग ऑन लाइट शैडोज एंड रिफ्लेक्शंस। सो इन द प्रीवियस क्लास वी हैव ऑलरेडी डिस्कस अबाउट लाइट ट्रैवल इन ए स्ट्राइट लाइन एंड इट ऑल्सो गेट्स रिफ्लेक्टेड ऑन द मिरर सरफेस और शाइनी सरफेस। That is, when a ray of light falls on any mirror surface, it gets reflected and mirror surface can change the direction of light that falls on it. அதாவது லைட் வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் மிரர் சர்ஃபேஸ் ஆர் ஷைனி சர்ஃபேஸ் மேலே லைட் படும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அண்ட் லைட்டோட டைரக்ஷனும் மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். So, now we are going to see activity 8. Activity 8 பார்த்தாச்சு அப்படின்னா lesson complete ஆயிரும். So, next நம்ம question answer வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். So, activity 8, refer page number 112 in your science book. Activity 8, see this picture, take a large thermocol sheet. And fix a comb on one side and fix a mirror on the other side. And spread a dark colored sheet of paper between the mirror and the comb. So, and take a torch light and send a beam of light through the comb. ஸோ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய தெர்மாகோல் ஷீட் எடுத்துக்கணும். ஒரு சைடு காம்பு சீப்பு, இந்த சைடு வந்து ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டார்ச் லைட்டை எடுத்து காம்ப் அந்த சீப்பு வழியாக நம்ம ரே ஆஃப் லைட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த கேப் வழியாக லைட்டு வர்றதுனால அந்த லைட் ரேஸும் அந்த மாதிரி அந்த காம்போட ஷேப்லேயே தான் நம்ம லைட்டும் இந்த சைடு வரும். ஸோ அது வந்து கண்ணாடி மேலே படும்போது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதில் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிக்சரில் அந்த காம்புக்கும் அந்த மிரருக்கும் இடையில் ஒரு பேட்டர்ன் இருக்கும், அங்கேருந்து வருது அண்ட் கண்ணாடியில் பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இன்னொரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அந்த ரெண்டும் சேரும்போது சென்டரில் ஒரு பேட்டர்ன், அந்த ஸ்மால் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேட்டர்ன் தெரியும். ஸோ இந்த பேட்டர்ன் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் லைட் கெட் ரிஃப்ளெக்டட் ஆன் த மிரர். ஸோ திஸ் ஆக்டிவிட்டி கிவ்ஸ் அன் ஐடியா ஆஃப் த மேனர் இன் விச் லைட் ட்ராவல்ஸ் அண்ட் கெட் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் எ மிரர். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் வீட்டில் கூட என்ன பண்ணலாம், பண்ணி பார்க்கலாம். ஸோ லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நம்ம புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். புக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 113. Rearrange the boxes given below to make a sentence that help us understand opaque object. கீழே சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அது ஒப்பேக் ஆப்ஜெக்டை பற்றின ஒரு சென்டென்ஸ். ஸோ இதில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் மேக் ஷேடோஸ் அதுதான் அந்த சென்டென்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதில் இந்த பாக்ஸில் வந்து எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா, opaque objects make shadows அப்படிங்கிறத எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன், கிளாஸிஃபை த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் கிவன் பிலோ ஆஸ் ஒபேக் டிரான்ஸ்பரண்ட் ஆர் டிரான்ஸ்லூசன் அண்ட் லூமினஸ் அண்ட் நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கீழே வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஏர், வாட்டர், பீஸ் ஆஃப் ராக், ஷீட் ஆஃப் அலுமினியம், மிரர், உடன் போர்டு, பால்தீன், சிடி, ஸ்மோக், ஷீட் ஆஃப் பிளைன் கிளாஸ் இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ஒப்பேக், இதில் எதெல்லாம் ஒப்பேக் ஆப்ஜெக்ட், எதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட், லூமினஸ், நான் லூமினஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிரித்து வந்து எழுதணும். ஸோ ஒப்பேக் ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம பார்க்கும்போது அடுத்த அதர் சைடில் உள்ள எந்த ஆப்ஜெக்டுமே தெரியாது, அதுதான் ஒப்பேக். ஸோ எக்ஸாம்பிள் வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா பீஸ் ஆஃப் ராக், இது வந்து ஒரு ஒப்பேக். டிரான்ஸ்பரண்ட்னா உங்களுக்கு தெரியும்,
அந்த ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம பார்க்கும்போது அதர் சைடில் உள்ள எந்த ஆயில் எந்த ஆப்ஜெக்ட் இருந்தால் அது நமக்கு தெளிவாக தெரியும், அதுதான் டிரான்ஸ்பரண்ட். ஸோ ஏர் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் தான், ஏர். அண்டு டிரான்ஸ்லூசன்னா என்ன, அந்தளவு தெளிவாக தெரியாது. ஸோ லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, தட் ஆப்ஜெக்ட் எமிட் த லைட், எதில் இருந்தெல்லாம் லைட் எமிட் ஆகுதோ அதான் லூமினஸ். அண்டு நான் லூமினஸ்னால் என்ன, லைட் எமிட் ஆகாமல் இருந்தால் அதெல்லாம் நான் லூமினஸ். ஸோ இந்த ஃபைவ் கேட்டகரிஸில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, இதை வந்து இந்த ஃபைவ் கேட்டகரிஸில் நீங்கள் வந்து பிரித்து எழுதணும். ஸோ இதுதான் வந்து டுடேஸ் ஹோம்ஒர்க்.